வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நாளை மிக மிக முக்கியமான ஒரு முடிவுக்காக ஆலோசனை கூட்டம் தேர்தல் ஆணையம் நடத்துது. இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும். நாளை தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான முடிவை எடுக்கும்? ஏன்னா 22ஆம் தேதி சனிக்கிழமைக்குள்ளே வந்து தேர்தல் ஆணையம் வந்து முடிவை சொல்கிறதா, ஏற்கனவே முடிவை சொல்லணும்னு டெல்லி ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. நேற்று ஓபிஎஸ் ஒரு மனு போடுறார், பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கிறத நீங்கள் அங்கீகரிக்கக்கூடாது அப்படின்ட்டு. நாளைக்கு ராஜீவ்குமார் தலைமையில், தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் அதிகாரிகள் கூடி இதற்கு என்ன செய்யலாம், நம்ம எந்த மாதிரி நம்ம வந்து வழக்கு மன்றம் டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது ஓபிஎஸ் தரப்பும் தேர்தல் ஆணையம் ரெண்டு பேருமே தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பழனிசாமி அவர்களுடைய வழக்கை விசாரிக்கவே கூடாது, ஏற்கனவே சிவில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 24ஆம் தேதி தான் இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் அந்த பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதாங்கிறது 24ஆம் தேதி தான் முடிவு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 20லேருந்து 21 சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும்? ஏற்கனவே எம்எல்ஏ எம்பி நிர்வாகிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தும் வழக்கு மன்றம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்காது, நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம், இப்போது எலெக்ஷன் இல்லை, அதனால் வந்து நாங்கள் முடிவெடுக்க முடியாது, எங்களுடைய இதில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒன்று இல்லை டைம் கேட்கலாம். ரெண்டு, மூணாவது விஷயம், ஒருவேளை மேலிடத்தில் இருப்பவர்கள் நினைத்தால், மேலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சி நினைத்தால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்பட முடியும், எல்லாம் அவங்க கிட்ட இருக்காங்க, ரெட்டலை கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு வந்து மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துட்டுருக்குது, அது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா சில விஷயத்தை வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும், நாளைக்கு விஷயம் வரப்போகுது பெரிய லெவலில் நடக்க போகுதுன்னு பார்த்தா டக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிப்பார். நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருப்பார். அதற்கு அவர் வைக்கக்கூடிய வலுவான வாதங்கள் காரணம், ஓபிஎஸ் தரப்பாக அந்த மாதிரி வலுவான ஆதாரங்கள் வலுவான விஷயங்கள் வைக்கலை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி ஹையர் பண்ண வழக்கறிஞர்கள், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வழக்கறிஞர்கள் வந்து நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களால் அந்த பாயிண்ட்டை கொடுக்க முடியும். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் யாரும் மறக்கக்கூடாது, உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் கேட்டது என்னங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் வேறு மாதிரி முடிவெடுப்போம்னு சொன்னாங்க. இன்னொன்று, அவர் தான் ஓபிஎஸ் இப்போ இருக்காரா இல்லையா கேள்வி, அதான் ஓபிஎஸ் இப்போ இருக்காரா இல்லையா சொல்லுங்கள். சரி, ஓபிஎஸ் வந்து இல்லை அப்படிங்கிறீங்க, அப்போ வந்து ஏற்கனவே அவர் வந்து அந்த பொதுக்குழுவை கூட்டினாங்கள், அன்றைக்கே அவர் அலோவ் பண்ணலை. ரெண்டு, மூணாவது விஷயம், ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தரை கூப்பிடுறீங்க, அவர்கிட்ட அந்த தீர்மானத்தை படித்தே காட்டாமல் எப்படி அன்றைக்கி தீர்மானத்தில் அவர் நீக்கினீங்க, சட்டப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் இன்னொன்று, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நிலைமையில் இருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் முடிவு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர்களுக்கு இன்னும், அதாவது நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் இந்த அதிமுகவுடைய பயிலாக ஃபுல்லாக படித்தவங்க. ஏன்னா ஓபிஎஸ்னால் என்ன, இபிஎஸ்னால் என்னன்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்க. ஏன்னா அவர்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜெயச்சந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சட்டப்படி இது வந்து தவறு, ஏன்னா பயிலா பிரகாரம் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும், ஒரே வரி தான், அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், ஒருங்கிணைப்பாளர் இணைவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க, இப்போ பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கலை, இதுதான் விஷயம். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் எப்படி மாற்ற முடியும், இது முக்கியமான பாயிண்ட். அந்த விஷயத்துக்காக தான் ரொம்ப நாளாக இந்த கேஸ்லாம் நிறைய பெண்டிங்கில் இருந்தது. ஏன்னா சசிகலா வழக்கு சீக்கிரம் ஒன்றுமே நிறுத்தி போகுது, கேசி பழனிசாமி கூட பெருசாக பெருசாக, ஓபிஎஸ் மட்டும் இன்னும் லைம் லைட்டில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சட்ட பிரச்சனை தான். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நிறைய சோர்ஸு எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி கிடைச்சிட்ருக்குது. ஒருவேளை இதில் வந்து தேர்தல் ஆணையம் முடிவு சொல்லிடுச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய பின்னடைவு எடப்பாடி ஓபிஎஸ்க்கு போகும். அந்த மாதிரி ஒரு வேலை நடக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஓபிஎஸ் இந்த மாதிரி இன்னும் பாஜகவிட்ட அப்படியே மைல்டாக பேசுவாரா? இன்றைக்கி கூட என்ன சொல்கிறாங்க, பாஜக மோடி அவர்கள் தாங்கிறாங்க, மாநாடுக்கு தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. ரெண்டு விஷயம், நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தீர்ப்பு வராது அப்படின்னு நினச்சா வேறு மாதிரி டியூன் எடுப்பாங்க.
பிஜேபி எப்பயோ லைட்டாக கொஞ்சமாவது கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி இல்லாமல் பிஜேபி ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கும்போது இது எப்படி யோசிக்கிறது? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நாளைக்கு தேர்தல் ஆணையர் ராஜீவ் அவர் வந்து ஒரு முடிவெடுக்க போகிறாங்க, 22ஆம் தேதி நம்ம என்ன சொல்லலான்ட்டு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா, 24ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நாளைக்கு எப்படி முடிவெடுக்க முடியும்? அப்போ இதிலேருந்து ஒரு விஷயம் சட்ட நிபுணர்கள் சொல்கிறது, இவங்க 24ஆம் தேதி என்ன போய் 22ஆம் தேதி டெல்லி ஹைகோர்ட்டில் போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இது சம்பந்தமாக நீங்கள் வந்து 10 நாளுக்குள்ளே முடிவு அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கு பிறகு ஓபிஎஸ் தரப்பு ஒன்று சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒன்று சொல்கிறாங்க, இந்த ரெண்டையும் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம், விரைவில் முடிவை அறிவிப்போம். ஏன்னா நிறைய விஷயம் உடனேலாம் முடிவு எடுக்க முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே அந்த பெண்டிங்கில் இருக்குது இந்த விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்லுனா ஏக்நாத் சிண்டே அந்த கேஸில் கூட இன்னும் 2-3 இது பெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் சொல்லப்போ நாளைக்கு பெருசாக ஒன்றும் ஒரு முக்கியத்துவம் வராது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஓ ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியுது, தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தை அணுகிறதுனா யார் இந்த மேலிடம் என்ன நினைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்விக்கு. அதனால் இவர் ஜெயிச்சிட்டார் அவர் ஜெயிச்சிட்டார் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க போகிறாரு, ஓபிஎஸ் தோக்க போகிறாருன்னு ஒரு பக்கம், இன்னொன்று இல்லை 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 ஓபிஎஸ்க்கே ரெட்டலையை கொடுத்துருவாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம், எதையும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நம்மை பொறுத்தல் வெளியில் இருக்க பார்வையாளராக ஓபிஎஸ்க்கோ இபிஎஸ்க்கோ இப்போது ரெண்டு பேருக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை, ரெண்டு பேரையுமே இதே லெவலில் தான் வச்சுருப்பாங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.